உள்ளாட்சி தேர்தல் வரலாறு காணாத அக்கிரமங்களை கட்டவிழ்த்துவிட்டு தேர்தல் வன்முறையும் திமுக நடத்தி முடித்திருப்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரம் என விரிவா பதிவு பண்ணுங்க. சுதா, நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக தங்களுடைய அராஜக போக்கினையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து விட்டிருப்பதற்கு அஇஅதிமுக சார்பாக கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் அராஜகத்தினுடைய அத்தியாயம் திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வரலாறு காணாத வன்முறையையும் ஜனநாயகம் காணாத அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு மிகப்பெரிய தேர்தல் வன்முறையை நடத்தி முடித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணாவினுடைய இதே கனியாக புரட்சி தலைவர் கண்டெடுத்த ஈரிலை கழகமாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய ஏகோபித்த ஆதரவு பெற்ற இரட்டை இலை வெற்றி சின்னத்தை கைவைத்து மறைத்து விடலாம் என்ற எண்ணி இது போன்ற ஜனநாயக விரோத போக்கை திமுக நடத்தி முடித்திருக்கிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஊரக உள்ளாட்சி தேர்தலின் அறிவிப்பு வெளியான உடனே அஇஅதிமுக சார்பில் இது ஜனநாயக விரோத போக்கான அறிவிப்பாக இருக்கிறது. அஇஅதிமுக ஆட்சி கட்டில இருந்தபோது இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள், இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்கள், இரண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை ஒரே கட்டமாக நடத்தி முடித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் 9 மாவட்டங்களுக்கு மட்டுமான ஊரக உள்ளாட்சி தேர்தலை திமுக அரசு இரண்டு கட்டங்களாக நடத்த முயல்கிறது. இதில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்கிறது. இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடந்தால் நியாயமான முறையிலே நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே அஇஅதிமுக சார்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது என்றும் உயர்நீதிமன்றம் கடந்த 10 மாதம் 1 தேதி அன்று இந்த வழக்கு தொடர்பாக அந்த வழக்கில் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தி முடித்திருக்க வேண்டும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் தனித்தனியே 2 ஆட்சி பணி அதிகாரிகள் தேர்தல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும், வாக்குச்சாவடிகள் 3 அடுக்கு பாதுகாப்போடு இருக்க வேண்டும், வாக்கு பெட்டிகள் பாதுகாக்கப்பட்ட அறையை கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் போல பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக ஆஜரான தமிழக தலைமை வழக்கறிஞர் அஇஅதிமுக சொன்ன அனைத்து கோரிக்கைகளும் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையில் நீதிமன்றம் விரிவான உத்தரவை பிறப்பித்திருந்தது என்றும் அந்த உத்தரவின் அடிப்படையிலேயே தேர்தலை தாங்கள் நடத்துவோம் என்று தமிழக தேர்தல் ஆணையமும் உத்தரவாதம் அளித்திருந்ததை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதையே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருந்த போதிலும் அதை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வன்முறை களியாட்டங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் தொடங்கி வாக்கு எண்ணிக்கை முடியும் வரையில் திமுக அரசும் தமிழக தேர்தல் ஆணையம் நடத்திருக்கக்கூடிய தேர்தல் விதிமீறல் மீறல்களையும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டால் நாடு தாங்காது என்றும் ஏடும் தாங்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிலவற்றை பொதுமக்களுடைய நலன் விரும்பக்கூடிய வகையில் தமிழகத்தில் அமைதியா நாடும் என்றென்றும் நல்லாட்சி விரும்பக்கூடிய மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புவதாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்பு மனுவும் 4 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்களுக்கான வேட்பு மனுவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக தள்ளுபடி செய்யப்பட்டது என்றும் இதை தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு கடந்த மாதம் 25 அன்று கொண்டு சென்றோம் என்றும் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த மாதம் 4 தேதி அன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான பாஸ்கர் பாண்டியன் அவர்கள் அப்பட்டமான ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய விதத்தில் எந்த விதமான சுற்றறிக்கையும் அனுப்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் கொடுக்காமல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேர்தல் அலுவலர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வரவழைத்து திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை பெற்று வாக்கு எண்ணிக்கை நாளன்று நான் சொல்லக்கூடிய வேட்பாளர் தான் வெற்றி பெற்றதாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று வாய்மொழியாக உத்தரவிட்டிருக்கிறார். அந்த தகவலை அறிந்த அஇஅதிமுக தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று புகார் மனுவும் கொடுத்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்திலிருந்து பணிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் இல்லை என்றால் குறைந்தபட்சமாக தேர்தல் பணியில் இருந்தாவது அவர் விலக்கி வைக்க வேண்டும் என்றும் புகார் மனு கொடுத்தோம் என்றும் அந்த புகார் மனு மீதும் எந்த விதமான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நாமக்கல் மாவட்டம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் வார்டு என 6 நடைபெற்ற தற்செயல் தேர்தலில் தமிழக அரசினுடைய சின்னம் பதித்த திமுக தலைவருடைய படம் அச்சிடப்பட்ட விண்ணப்பங்களை வாக்காளர்களிடத்தில் கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்து அதன் மூலமாக
5000 ரூபாயும் விபத்து காப்பீடாக 100,000 ரூபாயும் கிடைக்கும் என்று மக்களை திசை திருப்பி வாக்கு சேகரிப்பு நடைபெறுகிறது என்று புகார் கொடுத்திருந்தோம். அந்த புகாரின் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் கடந்த 10ஆம் தேதி அன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாக்குச்சீட்டுகள் அடங்கிய வாக்கு பெட்டிகளை பாதுகாக்கப்பட்ட அறையில் திருப்பத்தூரை சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்துமீறி உள்நுழைந்து வாக்கு பெட்டிகளை சேதப்படுத்தி மூடியிருந்த முத்திரையிடப்பட்ட பூட்டுகளை உடைத்து மதமீறிய யானைகளாக செயல்பட்ட காணொலி காட்சிகள் அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் அஇஅதிமுக அளித்த புகாரின் பேரில் திமுகவினரை நம்பி ஏமாந்த தேர்தல் அலுவலர்களும் காவலர்களும் சம்பவம் பூதாகரமாகிவிட்டதால் வேறு வழி இல்லாமல் எப்படி மூடி மறைக்க முடியாது என்பதால் தேர்தல் ஆணையத்தால் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அஇஅதிமுக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய உள்ளாட்சி பகுதிகளில் உள்ள அஇஅதிமுகவினுடைய உடன்பிறப்புகளை காவல்துறையின் வாயிலாக பொய்யான வழக்குகளை பதிவு செய்து அவர்களை தேர்தல் பணியாற்ற விடாமல் முடக்க வேண்டும் என்பதற்காக 9 மாவட்டங்களில் பல்வேறு அஇஅதிமுகவினுடைய உடன்பிறப்புகள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டம் 110 விதியின் கீழ் பல இன்னல்களை திமுக அரசினுடைய ஏவல் துறையான காவல்துறை முன்னெடுத்தது என்றும் அது நிரூபிக்கக்கூடிய விதமான அஇஅதிமுக சார்பாக உயர்நீதிமன்றத்தை நாடி பல அஇஅதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு முன்பினை பெற்ற பிறகும் காவல்துறை தன்னுடைய கோரப்பற்களால் சட்டத்தினுடைய குரல்வலை நெறித்து ரத்தமுறிஞ்சும் ஆமிச உண்ணிகளாக மாறியிருப்பது உள்ளபடியே மிகுந்த மனவேதனையை அளித்திருப்பது மட்டுமல்லாமல் இது தமிழக மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை காவல்துறையிடம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற சட்ட விதிமீறல்களையும் ஜனநாயக படுகொலைகளையும் முன்கூட்டியே அறிந்த அஇஅதிமுக கடந்த 7ஆம் தேதி அன்று தேர்தல் ஆணையத்திடம் விரிவாகவும் தெளிவாகவும் வாக்கு எண்ணிக்கையை எக்காரணம் கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது, வெற்றி பெற்றவர்களை உடனடியாக அறிவிக்க வேண்டும், திமுகவினுடைய நிர்வாகிகளை வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்க கூடாது என்பவற்றை வலியுறுத்தக்கூடிய வகையில் மனுவை கொடுத்திருந்தோம் என்றும் ஆனால் வாக்காளர்களை துச்சமென மதித்து தேர்தல் ஆணையமும் திமுக அரசும் செயல்பட்டிருக்கிறதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு நாளன்று பல இடங்களில் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடப்பட்டது, அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அஇஅதிமுகவின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் 9ஆம் தேதி அன்று மனு கொடுத்தோம் என்றும் அதன் மீதும் உரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்க தவறியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு பெட்டிகள் பாதுகாக்கப்பட்ட அறையில் கண்காணிப்பு கேமராக்கள் பல இடங்களில் பழுதடைந்திருக்கிறது, இது மிகப்பெரிய ஜனநாயகத்தை ஐயத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு செயல் என்பதையும் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் நாளன்று காலை முதலே பல்வேறு அராஜக நடவடிக்கைகளை தேர்தல் அலுவலர்கள் ஆங்காங்கே நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்றும் ஆளும் திமுக அரசுக்கு சாதகமாக வாக்கு எண்ணிக்கை பல இடங்களில் குறிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகுதான் தொடங்கியிருக்கிறது என்றும் அதற்கான உத்தரவை பெற யாருக்காக காத்திருந்தார்கள் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு மட்டும்தான் தெரியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அஇஅதிமுகவினுடைய பல முகவர்கள் பல இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணான பத்திரிகையாளர்களே பல வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அதை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்திய காட்சிகள் எல்லாம் ஊடகங்களில் வெட்ட வெளிச்சமாக வந்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். திமுக அரசு இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் மக்கள் செல்வாக்கை இழந்த போதிலும் 4 மாதங்களிலே சாயம் இழுத்த நதியாகவும் பாலுடைந்த பரியாகவும் இருக்கக்கூடிய திமுக அரசு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காகவும் மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கின்றது என்பதை தப்பட்டம் அடித்துக் கொள்வதற்காகவும் இந்த தேர்தலில் பல வன்முறைகளை கட்டவிழ்த்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரே முனைப்போடு சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றி இந்த தேர்தலில் வெற்றிகளை பெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பல இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மிகவும் தாமதமாக வேண்டும் என்று உள்நோக்கத்தொன்று தாமதப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பிறகும் அந்த வெற்றியை அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணையமும் தேர்தல் அலுவலர்களும் முனைப்பு காட்டவில்லை என்றும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்குவதற்கும் தேர்தல் அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள் என்றும் பல இடங்களில் வெற்றி பெற்றவர்களை தோல்வியுற்றவர்களாக அறிவித்திருக்கிறார்கள் என்றும் இதுபோன்று ஜனநாயக படுகொலை திமுக நடத்தும் என்பதை முன்கூட்டியே அறிந்த கழகம் ஏற்கனவே சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் மூலமாக 7 முறை புகார் மனுக்களை தேர்தல் ஆணையத்தில் வழங்கியிருக்கிறோம் என்றும் அந்த புகார் மனுக்களுக்கான ஒப்புகை சீட்டு தங்களிடம் இருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கில் மீண்டும் இந்த சட்ட விதிமீறல்களையும் தேர்தல் ஆணையத்தினுடைய கையாளாத தனத்தையும் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து நியாயம் பெற்ற இந்த தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி புறவாசல் வழியாக பெற்ற வெற்றி என்பதை கண்டிப்பாக சட்டத்தின் முன் ஜனநாயகத்தின் முன் வெளிப்படுத்தி காட்டுவோம் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த நிலை வந்தாலும் இந்த நிலை மாறாது என்று அஇஅதிமுகவிற்காக உயிரே போனாலும் தேர்தல் என்று வந்தால் ஈரிலேதான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று தேர்தல் பணியாற்றி திமுக அராஜக செயலில் ஈடுபடும் என்று தெரிந்தும் வன்முறை செயல்களில் ஈடுபடும் என்றும் தெரிந்தும் தேர்தல் ஆணையத்தை
தனது கைப்பாவையாக மாற்றும் என்று தெரிந்தும் கொண்ட கொள்கைகளில் செயல்மறவர்களாக பணியாற்றி கண் துஞ்சாமல் தேனீக்கள் போல் சுறுசுறுப்பாக களமாடிய அஇஅதிமுகவினுடைய உடன்பிறப்புகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி என்பதையும் அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு எங்களுடைய ஓட்டு எந்த காலத்திலும் இல்லை, அவர்கள் எங்களுடைய வாக்குகளை அவர்களாகவே பதிவு செய்து அதிகாரிகளை கையிலெடுத்து தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக்கி வெற்றி பெற்றாலும் எங்களுடைய உளவு பூர்வமான அண்ணாவினுடைய இதே கனி பொன்மனசெம்மல் புரட்சித் தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்திற்கும் அஇஅதிமுகவிற்கும் தங்களுடைய வாக்கினை அளித்த வாக்காளர்களுக்கும் தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி என்பதனையும் அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த கூட்டறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். சுதா,